தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க, மறக்காம தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடின் காரணமாக தொடர்ந்து கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிடங்களில் சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பொறுத்தவரை கனமழையாகவே கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பார்க்கும்போது சின்னக்கல்லார், வால்பாறை, சோலையாறு இது போன்ற பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழையும் பதிவாகிட்டு இருக்கு. அதே போல் நீலகிரி மாவட்டத்திலும் அவலாஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கு. தொடர்ந்து இதே போலவே தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே சேலம், கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகி கொண்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சேலம், கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும். அதே போல நமக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை வரை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை ஆங்காங்கே மழை பகுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். தென் தமிழகம் பொறுத்தவரை அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், மழை வாய்ப்புகள் சற்று குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு நீலகிரி 13 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் 9 சென்டிமீட்டர், சென்னையில் 5 சென்டிமீட்டர், திருவள்ளூர் 3 சென்டிமீட்டர், தேனி 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி 1 சென்டிமீட்டர், திருப்பூர் 1 சென்டிமீட்டர் மற்றும் காஞ்சிபுரத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 8/7/2022. குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க, மறக்காமல் தமிழ் வித நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.